மார்ந்த தமிழ்நாடு உளவியல் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற கொரோனா பேரிடரில் உளவள துணை என்னும் நூலினை இணையவழி வெளியீடு என்னும் இந்த நிகழ்வை சிறப்பிக்கிற வகையில் பங்கேற்றுள்ள அனைவரையும் வரவேற்று உரையாற்றியிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தின் நிறைவு செய்திருக்கிற பேராசிரியர் முனைவர் பெருமதிப்பிற்குரிய வாத்தே சுவாமிநாதன் அவர்களை இந்த நூலை சுருக்கமாக அறிமுகம் செய்து உரையாற்றி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு உளவியல் சங்கம் தலைவர் முனைவர் க பாலமுருகன் அவர்களை நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கவிருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மாண்பமை துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பல முதன்மையர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் சின்னப்பன் அவர்களை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பேராசிரியராக பணிநிறைவு செய்திருக்கிற பேராசிரியர் முனைவர் வே சடபதி அவர்களை, நூல் குறித்து மதிப்புரை வழங்கவிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தோழர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் தீக்கதிர் இதழின் ஆசிரியர் திருமதி மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை, எழுத்தாளரும் நடிகருமான தோழர் பவா செல்லத்துறை அவர்களை, தமிழ்நாடு உளவியல் சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் நன்றி உரை கலந்திருக்கிற முனைவர் இரா செம்பியன் அவர்களை, மற்றும் இந்த இணைப்பில் இருக்கும் அருமை தோழர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா நெருக்கடியால் நாம் இந்த நிகழ்வை இணைய வழியில் நடத்தும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதை ஒரு அரங்கத்திலே நம்மால் நடத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நூலை வெளியிட்டு தலைமுறை ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழ்நாடு உளவியல் சங்கத்தை தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். நெடுநேரம் உங்களோடு இருக்க வேண்டும், இந்த இணைப்பில் கடைசி வரையில் இருக்க வேண்டும், மிகச்சிறந்த ஆளுமைகள் இந்த நிகழ்விலே பங்கேற்கிறார்கள், அனைவரின் உரைகளையும் கேட்க வேண்டும் என்கிற பேரார்வம் எனக்கு இருக்கிறது. ஆனால் ஏராளமான பணிச்சுமைகள், தலைமையகத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். கடைசி வரையில் இந்த இணைப்பில் இருக்க இயலுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் நிச்சயம் பலராலும் அமையும். இன்றைக்கு நாம் இயலாத ஒரு நிலை, அருமையான கட்டுரைகளின் தொகுப்பு. கொரோனா நெருக்கடியில் எவ்வாறெல்லாம் நம்முடைய நலம்
உள்ளது என்பதை பேராசிரியர்கள் பலர் தங்களுடைய கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதையெல்லாம் தொகுத்து இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. நான் இன்னும் அதை படிக்க இயலவில்லை, அதற்காக வருந்துகிறேன். ஆனால் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை அது எனக்கு ஏற்படுத்துகிறது. மிகச்சிறந்த ஆளுமைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் அந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அறிமுக உரையிலே நம்முடைய பாலமுருகன் அவர்கள் கூட மிக வேகமாக அவற்றை சுருக்கமாக சொன்னார். கொரோனா நெருக்கடியில் பெண்களின் மனநலம் எவ்வாறு இருக்கிறது, குழந்தைகளின் மனநலம் எவ்வாறு இருக்கிறது, முதியோர் தொழிலாளர்கள் எவ்வாறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், ஒட்டுமொத்தத்தில் சமூகம் எந்த அளவுக்கு உளவியல் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வழங்கியிருக்கிறார்கள். விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு லாக்டவுன் என்கிற ஒரு முழு அடைப்பு உலகமே முழு எட்டாண்டு காலமாக இருப்பதை நாம் அறிவோம். இதனால் பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, சமூகம் குடும்பம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி நபரும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவற்றை பிரித்தறிய முடியாது, அதை உணர்ந்து கொள்ள இயலாது. எதிர்வினைகள் ஆற்றக்கூடிய சராசரி நபர்களாகவே நாம் இருக்கிறோம். நம்முடைய மனநிலையையும் நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. நம்மோடு குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் உளவியலையும் நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிமைப்படுத்தி தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து கட்டுரைகளாக தொகுத்து தந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும், பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்க வேண்டும் என்பதை நான் தவிர்க்க முடியாத ஒரு கடமையாக கருதுகிறேன். எல்லா பிரச்சனைகளுமே உளவியல் பிரச்சனைகள் தான். நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், அது சமூக பிரச்சனை, அது பொருளாதார பிரச்சனை, இது குடும்ப பிரச்சனை, இது சாதி பிரச்சனை, இது மத பிரச்சனை, இது அரசியல் பிரச்சனை என்று நாம் தனித்தனி அடையாளங்களை கொண்டிருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுமே உளவியல் பிரச்சனைகள் தான் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளும் மனிதர்களோடு தொடர்புடையது, எல்லா மனிதர்களும் மனத்தோடு தொடர்புடையவர்கள். மனம் என்பதிலிருந்துதான் என்ற சொல்லே மனம், அது மனம் அவன். மனம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் அவனுடைய வடிவமும் அவனுடைய தோற்றமும் அவனுடைய வினைகளும் இருக்கும், அவனுடைய செயற்பாடுகளும் இருக்கும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவன் சோகமாக இருக்கிறான் என்றால் மனம் சோகமாக இருக்கிறது. அவன் கோபமாக இருக்கிறான் என்றால் மனம் கோபமாக இருக்கிறது. அவன் பொறாமை பிடித்தவனாக இருக்கிறான் என்றால் மனம் பொறாமை பிடித்து இருக்கிறது என்று பொருள். ஆகவே மனம் அழகாக இருந்தால்தான் மனிதன் அழகாக இருப்பான். மனிதனின் அழகு என்பது அங்கத்தில் இல்லை, அகத்தில் இருக்கிறது. அகம் என்பது மனம், மனம் என்பது ஒரு அருவமான ஒரு புலன். மனிதனுக்கு ஐம்புலன் இருக்கிறது என்று நாம் அறிவோம். பெரும்பாலும் நாம் நெஞ்சிலே கை வைத்துக் கொள்கிறோம், அந்த நெஞ்சுக்குள் தான் மனம் இருக்கிறது. ஏனென்றால் சிந்திக்கிற போது மூளையை நாம் பார்க்கிறோம். மனம் தான் சிந்திக்கிறது என்ற உடனே நாம் மூளையையும் சில நேரங்களில் மனத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். ஆனால் மனம் என்பது ஒரு உறுப்பு அல்ல, ஆனால் அது ஒரு உறுப்பு, அது அருவ உறுப்பு. அது உரு என்று சொல்வார்கள், அரு உரு, அருவமான உறுப்பு, உருவமில்லாத ஒரு உறுப்பு.
ஆகவே மனம் என்பது மனிதன் பிறந்த நொடியிலிருந்து அவன் புறச்சூழலை எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறானோ, அது குடும்பமாக இருந்தாலும் இந்த குடும்பம் சார்ந்த சாதி அமைப்பாக இருந்தாலும் இந்த சாதி சார்ந்த மத அமைப்பாக இருந்தாலும் இந்த சமூகம் சார்ந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அவனை சுற்றியுள்ள இயற்கை சூழலும் அவனை சுற்றியுள்ள மானுட சூழலும் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவங்களின் தொகுப்பு தான் மனம் என்பது. மனம் வயது கூட கூட ஒவ்வொரு நாளும் மனம் புதிய புதிய வடிவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும். மனம் படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வடிவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். மனம் பழக பழக ஒவ்வொருடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற பண்புகளிலிருந்து புதிய புதிய வடிவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். மனம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையிலே நல்லதோ கெட்டதோ அதிலிருந்து அது ஒரு தனக்கான வடிவத்தை மோல்டு செய்து கொண்டே இருக்கும். ஆகவே மனம் என்பது நம்முடைய உறுப்பை போல ஒரு முறை வளர்ச்சி அடைந்தது ஒரு கட்டத்திலே நின்று விடாது. கைகள் ஒரு அளவுக்கு வளர்ச்சி அடையும், கால்கள் ஒரு வளர்ச்சி அடைகிறது. ஒரு மனிதன் 6 அடி வரையில் உயர்ந்து வளர்கிறான், அதன் பிறகு வளர்ச்சி நின்று விடுகிறது. எங்கே முடிகிறதோ முடிகிற இடத்தில் முளைப்பதுதான் முடி, வளர்ச்சி முடிகிற இடம், அதுக்கு மேல தோல் கிடையாது. ஆகவே எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வளர்ச்சி நிலை இருக்கிறது. பரிணாமம் மனத்திற்கு எந்த இடத்திலும் ஒரு முடிவே கிடையாது. மனம் என்பது மனிதன் சாகிற வரையில் அது பல்வேறு எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது அனுபவங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது. பழகுகிற மனிதர்களிடமிருந்தும் பழகுகிற விலங்குகளிடமிருந்தும் சந்திக்கிற சூழல்களிடமிருந்தும் படிக்கிற புத்தகங்களிடமிருந்தும் அவன் சந்திக்கிற ஏமாற்றங்களிலிருந்தும் அவன் பெறுகிற வெற்றிகளிலிருந்தும் அவன் சாதிக்கிற சாதனைகளிலிருந்தும் மனம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வடிவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. ஒன்று தேய்மானம் அடையும் அல்லது வளர்ச்சி அடையும். மனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் மனம் முதிர்ச்சி அடைந்தால்தான் மனிதன் முதிர்ச்சி அடைந்ததாக பொருள். மனம் வளர்ச்சி அடைந்தால்தான் மனிதன் வலிமை பெற்றுக்கிறான் என்று பொருள். பொருளாதாரம் என்பது அவனுக்கு மனத்தில் ஒரு நம்பிக்கையை தருவதால் பொருளாதாரம் வலிமையை கூட தருகிறது. ஆனால் உண்மையில் பொருளாதார வலிமை உண்மையான வலிமை அல்ல. அந்த பொருளாதாரத்தின் மூலம் மனம் பெறுகிற வலிமைதான் உண்மையான வலிமை. பொருளாதாரத்தால் மகிழ்ச்சி வராது. அந்த பொருளாதாரத்தின் மூலம் மனம் மகிழ்ச்சி அடைந்தால்தான் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பொருள். மனசே சரியில்லை, எல்லாம் இருக்கு, மனசே சரியில்லை, அப்போ எல்லாம் இருந்தாலும் அது வேஸ்ட். இப்ப மனம் சரியாக இருந்தால்தான், மனம் அமைதியாக இருந்தால் அவன் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறான் என்று பொருள். அவனிடம் பங்களா இல்லாமல் இருக்கலாம், கார் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு மிகப்பெரிய சொத்து சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அவனே உலகில் உயர்ந்தவன், உலகில் பெரியவன். ஆகவே மனம் என்பது எப்படி அதை புரிந்து புத்தராக இருந்தாலும் சரி, இயேசு பெருமானாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சொல்லிய போதனைகள் எந்த அடிப்படையில் என்றால் உன் மனத்தை நெறிப்படுத்துவதற்கான, மனத்தை கையாளுவதற்கான வழிமுறைகள் தான். இதெல்லாம் நீ செய்தால் உன் மனத்தை நீ புரிந்து கொள்ள முடியும், உன் மனத்தை உன் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும், மனத்தின் அடிப்படையில் நீ உன்னை ஆளாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே மனத்தை கையாளுவதற்காகத்தான் மகான்கள் தோன்றினார்கள், மனத்தை கையாளுவதற்காகத்தான் மகான்கள் போதனைகளை தந்தார்கள், மனத்தை கையாளுவதற்காகத்தான் கடவுளை கண்டுபிடித்தான் மனிதன், மனத்தை கையாளுவதற்காகத்தான் மதத்தை உருவாக்கினான் மனிதன், மனத்தை கையாளுவதற்காகத்தான் யோகா போன்ற பயிற்சிகளும் இருக்கின்றன, மனத்தை கையாளுவதற்காகத்தான் விளையாட்டு போன்ற உடற்பயிற்சிகளும் இருக்கின்றன. உடல் வலிமையாக இருந்தால் உள்ளம் வலிமையாக இருக்கும். ஓடி ஆடி விளையாண்ட போது உடலிலே ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்பட்டால் உள்ளத்திற்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுகிறது. ஆகவே ஓடுவதும் ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் மனத்துக்காகத்தான், உண்ணுவதும் உறங்குவதும் உடுப்பதும் எல்லாம் மனத்துக்காகத்தான், சம்பாதிப்பதும் சாதிப்பதும் எல்லாம் மனத்துக்காகத்தான், உறவாடுவதும் மனம் மனம் மனம், அதுதான் மனிதன் மனிதன் மனிதன். எனவே இந்த கொரோனா என்பது மனத்தை பல வகையிலும் நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது, பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறது, பல்வேறு வகையான உளவியல் சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த வகையில கையாள, மனத்தை கையாள, பொருளை கையாள அல்ல மனத்தை கையாள. மனத்தை கையாளுவதற்காக பயிற்சி தான் இவ்வளவும். பட்டம் பெறுவதும் சரி, பதவிகளை பெறுவதும் சரி,
எல்லாம் மனத்தை எதுக்காக நியமிக்கப்பட்ட இந்த பதவி மகிழ்ச்சிக்காக. யார் மகிழ்ச்சி அடையும்? மனம் மகிழ்ச்சி அடையும், மனம் மகிழ்ச்சி அடையும். ஆகவே எல்லாம் மனத்திற்காகத்தான். ஆகவேதான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகில் நாம் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் உளவியல் பிரச்சனைகள் தான். பெரிய பெரிய மருத்துவமனைகளை கட்டி போடுவதை விட பெரிய பெரிய மனவள அரண்மனைகளை, மனத்தை எப்படி பயிற்றுவிப்பது, மனத்தை எப்படி கற்றுக்கொள்வது, மனத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான பயிற்சி அரங்கங்களை உருவாக்கினால் மருத்துவமனைகள் தேவைப்படாது, காவல் நிலையங்கள் தேவைப்படாது. கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மனம் வந்து ஆத்திரத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது. ஆத்திரமும் பயமும் மனம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்று, மனத்திலிருந்து அது உற்பத்தி ஆகிறது. மனத்தின் விளைச்சல் தான் பயம், பயத்தின் பெயர் தான் பேய். பேய் என்று ஒன்று தனியாக கிடையாது. பேய் என்கிற சொல்லுக்கு பயம் என்றுதான் பொருள், அதீத பயம் என்று பொருள். பேய் என்ற சொல்லுக்கு அதீத பயம் என்று பொருள். ஆகவே அதீத பயம் வந்துவிட்டால் பேய் பிடித்து விட்டது என்று பொருள். அதை விடவும் அதீதமான பயமாக இருந்தால் பைத்தியம் பிடித்து விட்டது என்று பொருள். அதை அதை வந்து அதை பேலன்ஸ் இழந்துடும், பேலன்ஸ் இழந்துடும். அதை வந்து அந்த அதை நம்ம எப்படி கையாளுவது என்பதற்கான ஒரு சமநிலையை நாம் இழந்து விடுகிற போது, சமநிலையை இழந்து விட்டால் நாம் வந்து பைத்திய நிலைக்கு போய்விடுவோம். ஆகவே மனிதன் கெட்டிக்காரனாக இருந்தால் மனத்தை அவன் கெட்டியாக பயன்படுத்துகிறான் என்று பொருள். அவன் சமநிலையை இழந்தால் பைத்தியக்காரனாகிவிட்டான் என்று பொருள். இதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனம்தான் அதில் அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளும். அதுதான் ஃபவுண்டேஷன், பேசிக், அடிப்படை அதுதான். நிறைய படிக்க படிக்க, நிறைய நல்ல செய்திகளை கேட்க கேட்க, நல்ல விஷயங்களை பேச பேச மனம் அதுக்கு அந்த மாதிரி பாயும். நீ நல்ல விஷயங்களை சொன்னாலும் அது 1000 மடங்கு வேகமாக பல்கி பெருகும். தீய விஷயங்களை உள்வாங்கினாலும் 1000 மடங்கு அது வேகமாக பல்கி பெருகும். அது வழுக்கு பாறையிலே கால் வைப்பதைப் போல மனம் என்பது எதை தொடுகிறதோ அதை நோக்கி வேகமாக பாயக்கூடிய ஆற்றல் மனத்துக்குண்டு. ஒளி வேகம்தான் உலகத்திலேயே பெரிய வேகம் என்பார்கள், ஆனால் மனவேகம்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வேகம். வெலாசிட்டி ஆஃப் லைட் பாருங்க, அதுதான் உலகத்துல மிகப்பெரிய ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள இத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அதை விட வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் மனத்துக்கு உண்டு. மனம், மனம் மந்தமானால் மனிதன் மந்தமாகி விடுவான். மனம் சோர்வடைந்தால் மனிதன் சோர்வு அடைந்து விடுவான். மனம் உற்சாகம் பெற்றால் மனிதன் உற்சாகமாகி விடுவான். எனவே கொரோனா காலத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகள் குறித்து பேராசிரியர்கள் இதை பற்றி அலசி ஆராய்ந்து மிக அருமையான கட்டுரைகளை தொகுத்து தந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முயற்சியை ஏற்பாடு செய்த பாலமுருகன் உள்ளிட்ட உளவியல் சங்கத்தை சார்ந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, நிறைய பேர் வந்து அலுவலகத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிற காரணத்தினால் எனக்கு அது ஒரு மனம் பதறுகிறது. மனம்தான் வெளியே இவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிறார்களே, நான் இந்த இணையத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறேனே, வெளியே நிற்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? அவர்கள் மனம் பதறும். நான் 6 மணிக்கு வந்தேனே, 7 மணிக்கு வந்தேனே, 8 மணிக்கு வந்தேனே, வேறு வேலைகள் அப்படிதான் சொல்லுவார்கள். இன்னும் வெளியே வரவில்லையே, இன்னும் குளிக்கவில்லையா, இன்னும் சாப்பிடவில்லையா என்றுதான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவரவர் வேலைக்கு தகுந்த மாதிரி பதற்றப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் மனத்தையெல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்கு, ஆறுதல் செய்வதற்கு உங்களிடமிருந்து நான் விடைபெற வேண்டும் என்று என் மனம் பதறுகிறது. எனவே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அதற்காக இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களோடு நெடுநேரம் உரையாற்றுவேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.